வணக்கம். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கால் மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும், ஒரு ஸ்பூன் பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போடுங்க. போட்டுட்டு கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தயிர் ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா புளித்த தயிர், வீட்டில் வந்து நான் வந்து துவைய வச்ச தயிர் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் கடை தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டதும் தேங்காய் எண்ணெயில் ஒரு பத்து வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கூடவே உப்பையும் சேர்த்து வதக்குங்க. அதையும் எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ரெண்டு, பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குங்க. அது வதங்கினோடனே வெண்டைக்காயும் கூடவே சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அது கூட சேருங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் தண்ணி, அதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா கலக்குங்க. ஒரு நிமிஷம் கலக்குங்க. பச்சை ஸ்மெல் போயிடும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தயிர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடைஞ்சி, அதை அது கூடவே சேருங்க. சேர்த்துட்டு அந்த இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்து அது கூட சேருங்க. சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருங்க. கலந்துட்டு உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ தான் நீங்கள் அடுப்பே ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு அதை பார்த்தீங்களா நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மோர் ஊற்ற சொன்னேன்னா, அப்போ தான் வந்து தயிர் பார்க்க வந்து தெரியாமல் நல்லா பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.